வெல்கம் டு பிஜேஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா, ஸ்நாக்ஸ் ரெசிபி, சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். நான் ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ஹாஃப் கப் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சின்ன சின்னதாக நறுக்க, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, பச்சை மிளகாய். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அரை கப் ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்தால் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓட்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுல தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இத சின்னதா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கையில வச்சு லைட்டா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஓரத்துல நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லெவலாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணிட்டு ஓட்ஸ் பவுடரில் கோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப கட்லெட் இது ஒன்னொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் ரெண்டு பக்கம் ஈவனா குக் ஆகணும். மீடியம் ஃபிளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு, இதில் இட திருப்பி போட்டுக்கலாம். இது ரெண்டு சைடும் ஈவனா குக் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.
என் வீடியோ பிடிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.